இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இது மை கார்டன் வாய்ஸ் தமிழ். ட்ரிமியாப்சிஸ் பிளான்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஃபால்ஸ் ஆஃப்ரிக்கன் ஹோஸ்டான்னு சொல்கிறாங்க, லிட்டில் ஒயிட் ஷோல்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, லெப்பர்ட் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இது ஏன் லெப்பர்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இலையை பாருங்கள், க்ரீன் கலரில் டார்க் க்ரீன் கலர் டாட்ஸ் இருக்கும். இந்த இதில் புளி புளியாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு சக்குலண்ட் வெரைட்டி. பொதுவாக சக்குலண்ட் வந்து இந்த மாதிரி ரைசோமில் பல்பில் உருவாகாது. இது பல்பில் உருவாகிற ஒரு சக்குலண்ட் வெரைட்டி. அதாவது இலை பாருங்கள் நல்ல திக்காக இருக்கும். இதுக்கு தண்ணி அதிகம் தேவையில்லை. நம்ம வந்து இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாம். காலையில் வெயில் படுற இடத்துலையும் வச்சு வளர்க்கலாம். இதுக்கு வந்து மண்ணும் மணலும் கலந்த கலவையில் நம்ம நடணும். அதிக உரம் தேவையில்லை. 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சோண்டு உரம் போட்டால் போதும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இந்த சம்மரில் பார்த்தா இந்த மாதிரி ஒயிட் கலரில் அழகாக பூக்கும் இந்த செடி. இதுக்கு அதிக தண்ணி தேவையில்லை. ஒரு முறை நம்ம தண்ணி ஊற்றுனோன்னா ஒரு 4-5 நாள் கழித்து அந்த மண் நல்லா காஞ்சி போன பிறகு திரும்ப தண்ணி ஊற்றணும். அதிக தண்ணி ஊற்றுனோன்னா இலையெல்லாம் அழுகி போயிடும். அதே மாதிரி ரொம்ப அதிகமான வெயிலில் வச்சாலும் இலை மஞ்சளாகி ப்ரௌனாகி போயிடும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தொட்டி நிரம்பிடும், சைடாக நிறைய வளரும். அதனால் நம்ம அப்பப்போ அந்த தொட்டியில் இருக்கிற செடிகளை பிரித்து தனித்தனியாக எடுத்து அந்த ரைசோமோட எடுத்து நம்ம நடணும். அப்படி இல்லைன்னா அப்படியே தொட்டியிலேருந்து கூட தனியாக ரைசோமை நம்ம எடுத்து நம்ம நடலாம். இந்த மாதிரி இருக்கும் அதோட கிழங்கு, இப்படி இருக்கும். அதோட வேரோடு அந்த செடியை எடுத்து நம்ம நட்டோன்னா நிறைய திரும்பவும் அதே மாதிரி தொட்டி நல்லா நிரம்பிடும். நிறைய ரைசோம் இப்படி ஆகும். அதை நம்ம திரும்பவும் எடுத்து நிறைய தொட்டிகளில் நிரப்பி வைக்கலாம். இது ஒரு ரொம்ப அழகான வித்தியாசமான ஒரு செடி. இது காற்றை சுத்தப்படுத்துகிற ஒரு செடி ஆனதுனால இதை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம். அதிக பராமரிப்பு தேவையில்லாத ஒரு செடி. நல்ல ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகி வளரும். அதனால் இதை நம்ம எல்லாருமே இதை வாங்கி வளர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.